பூமி என்ன பூமி இது ஏழை பூமி, சாமி என்ன சாமி அது கோழைத்தாமி. எந்த டயர்ல காத்து போகுது? அடடே ராஜா, நீயா? என்னப்பா இன்டர்வியூக்கு போகாம ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தியா? முதலாளி நீ கேக்கலையே, அண்ணே டக்கல பாடுறாரு. நீங்க அந்த பாட்டை பாடு. அட நீ ஒண்ணு, ஒரு நல்ல காரியம் பண்ணு திருப்தி இருந்தாலும் இன்டர்வியூக்கு போகலையேன்னு கவலையா இருக்கு. வீட்டுக்கு போனா அப்பா என்ன சொல்லுவாருன்னு பயமா இருக்கு. அத மறக்கலாம், நீங்க வந்தா நீ வேற ஞாபகப்படுத்துற. கவலையே படாத, தண்ணி அடிக்கிறியா? சும்மா கேட்டு பார்த்தேன். அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மருந்தை யாரு எப்ப சாப்பிடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. மனுஷனுக்கு சந்தோஷமும் துக்கமும் எப்ப வேணாலும் வரும். ரெண்டுக்கும் ஒரே மருந்து இந்த தண்ணி தான், 2-in-1 சொல்லட்டுமா? உன்னை சமாளிக்கிறதோட வீட்டுல போய் அப்பாவே சமாளிச்சுக்கலாம். வரேன். அங்கா, அங்கா. என்னங்க? ராஜாவோட இன்டர்வியூ என்னாச்சு? காலையில போனவங்க இன்னும் காணுங்க. இவ்வளவு நேரம் ஆறதை பார்த்தா வேலையை கொடுத்து ஆபீஸ்லயே உட்கார வச்சுட்டாங்களா? கரெக்டா சொன்ன சுப்பையா. நீ வேணும்னா பாரு, சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அடுத்த மாசம் தான் வீட்டு பக்கமே வரப்போறான். வாங்க மாப்பிள, வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், உங்களுக்கு ஆயுஸ் 100. மாப்பிள வீட்டுல தானே வேலை. பா ராஜா, போன காரியம் என்னாச்சு? அப்பா, என் சர்டிபிகேட்லாம் கொண்டு போய் காட்டினேன். மார்க் எக்கச்சக்கமா வாங்கியிருக்கிய, இந்த அறிவு உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. எங்க அப்பாவுக்கு அறிவு அதிகம், அதனால நான் அறிவாளியா இருக்கிறதுல ஆச்சரியம் இருக்குன்னு கேட்டேன். வாஸ்தவம் தானே? ஆனா அதை அவங்க நம்பலையே. ஏண்டா நம்பல? உங்க அப்பா ஒரு சாதாரண ரிச்சாக்காரன், அவருக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்துச்சுன்னு கேட்டான். புலிக்கு புலிதான் பிறக்கும்னு சொன்னேன், அதையும் நம்பல. ஏன்? உன் மண்டையில தான் மசாலா இல்லைன்னு இவன் சொல்லிட்டான்ல. அவன் சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்னது, என் மண்டையில மசாலா இல்லையா? அப்படியா சொன்னான்? ஆமாப்பா, அப்படி கேட்டவன் கம்பெனியில வேலை பாக்கலாமா? சொல்லுங்க. கூடாதுரா, உங்க அப்பாவை தப்பா சொன்னவன் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சரி, உன் வேலை தேவையில்லைன்னு 4 வார்த்தை நாக்க பிடிக்கிறாம கேட்டுட்டு வந்திருக்கணும். கேட்டனே? இவன் மட்டுமா கேட்டான்? வீட்டுல எத்தனை பயம் கேட்டான். பேச்சலமா பேச்சல? நீங்க வந்ததுலேயும் சரியில்லை, ஏதோ உளறிக்கிட்டே இருக்கீங்க. ராஜா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த வேலை போனா போட்டோம், வேற வேலை பாத்துக்கலாம். அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, பெரிய கம்பெனி. சாந்தோம் பீச்சல. என்ன சொல்றீங்க? அது பையன் பசிக்குதுங்கடா, சாப்பாடு போடுங்க. ஓ அப்படியா, வா வா சாப்பிடலாம். நீங்க வாங்க, நீங்க ஒண்ணு வர வேண்டாம். மாப்பிள கீழ விழுந்துருவேன். ஏ சந்திரசேகர். எந்த சந்திரசேகரா? நான் தான்யா சந்தியா கெமிக்கல், சந்தியா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், சந்தியா பட்டாசு தொழிற்சாலை ப்ரொப்ரேட்டர் சந்திரசேகர் பேசுறேன். நீ யார் மேல் பேசுறது? மினிஸ்டரோட பிஏவா? என்ன சமாச்சாரம்? பாக்கணும் வெயிட் பண்றாரா? ஸ்டேட்டா சென்ட்ரலா? ஸ்டேட்டா. நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லியா? எக்ஸ்போர்ட் டெண்டர் அனுப்பியாச்சா? சார், அது ஒரு சின்ன சிக்கல். தனக்கு லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கப்படாது அப்படிங்கறதுக்காக 10 லட்சம் குறைவா கேட்டு காசு விட்டேன். அப்ப விட்டுடு. இந்த அப்படி லாபம் கிடைக்காத பிசினஸ் நமக்கு எதுக்குயா? சரி சரி, ஸ்டாப். நமக்கு பிரஸ்டீஜ் தான் முக்கியம், 10 லட்சம் பெருசு இல்ல. அந்த டெண்டர் எடுத்துருங்க. சரி சரி. அருண், டனி, நம்ம ஃபாரினுக்கு பட்டாசு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பட்டாசுங்கிற பேர்ல எதையோ அனுப்புறோம், அங்க இருந்து கோடி கணக்குல பணம் வந்துட்டு இருக்கு. டெண்டர் முக்கியம் இல்லையா? அதுக்கு போய் 10 லட்சம் பேரம் பேசிட்டு ஆயிடும். லைக் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். சந்தியா, யார் மணி? என்ன வேணும்? நீங்க சந்தியாவோட அம்மாவா? ஆமா அம்மா, நான் அவளோட காலேஜ்ல படிச்சவ, அவளை பாக்கணும். வாமா. ஹலோ, என்னம்மா? ஃப்ரெண்டா? பேரு ஜெயா. ஆ ஜெயாவா? ஓ ஜெயாவா, சரி இருக்க சொல்ல வரேன். சரிம்மா. குட் மார்னிங் மேடம். ஹாய் ஜெய். ஹாய். என்ன விஷயம்? ஒண்ணுல, என்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்து போலான்னு வந்தேன். வெரி குட். மாப்பிள என்ன பண்றாரு? டாக்ஸி டிரைவரா இருக்காரு. ஓ, கல்யாணம் எங்க வச்சிருக்க? மண்டபத்துல வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல சந்தியா, வீட்டுல தான் வச்சிருக்கோம். நீ என் கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு ரொம்ப கௌரவமா இருக்கும். ஆனா எனக்கு கௌரவமா இருக்காது சந்தியா. யூ சி, உன் வீடு இருக்கிற தெருக்குள்ள என் கார் போறதுக்கு இடம் இல்ல. சோ டோன்ட் வேஸ்ட் அன் இன்விடேஷன். என்னமா இது? வீடு தேடி வந்த பொண்ணை இப்படி அவமானப்படுத்தலாமா? ஆமா, நான் சந்திரசேகருடைய டாட்டர், அருணுடைய சிஸ்டர். நீ எனக்கும் பொண்ணு தாண்டி. சோ மாமே, நீ ஓல்ட் வுமன், உனக்கு ஒண்ணு தெரியாது. சந்தியா, நீ சொன்னது கரெக்ட்,
ஆனா ஒரு ஸ்மால் கரெக்ஷன், அருணோட சிஸ்டர்னு முதல்ல சொல்லிடு. ஓகே டாடி. உங்க ரெண்டு பேரையும் பெத்தத நினைச்சு பொறிச்சு போய் நிக்கிறேன்டா. ரொம்ப பூரிக்காத மேன், வெடிச்சிட போறேன். அட வர. வாங்க சார், வாங்க சார், கூல் ட்ரிங்க் குடிச்சிட்டு சார், குடிச்சிட்டு சொல்லுங்க. காஸ்ட்லியா கர்ச்சிப் தோணும். ஓகே சார், 25 ரூபாயில ரெண்டு டசன் எடுத்து போடுறோமா? சாச்சே 25 ரூபாய்க்க நல்ல நயம் குவாலிட்டியில 3 ரூபாய்க்கு கீழே ஒரு கர்ச்சிப் கொடுங்க. 3 ரூபாய்க்கா? டேய் 3 ரூபாய் கிராக்கிடா. 3 ரூபாய் கர்ச்சிப்க்கு 5 ரூபாய் கூலிங் சார். கொண்டாயா? இதை குடிக்கிறதுக்காக நாங்க ஜமக்காலமா வாங்க முடியும்? ஜமக்காலம் வாங்குற மூஞ்சிய பாரு, கர்ச்சிப் கார்டு ஒழுங்கா காசு கொடுத்துருப்போ. புடுங்கிட்டானே. யோ 3 ரூபாய் 25 பைசா பரவாயில்லையா? பேக் பண்ணி கொடு. முதலாளி பணத்தோட வந்துட்டு இருக்கா, இன்னைக்கு நம்ம பிளான் மிஸ் ஆக கூடாது. நான் சொன்ன இடத்த வண்டி நிறுத்தணும். ஓகே ஓகே. வண்டி எடுப்ப, சீக்கிரம் போகணும். அந்த வெள்ள அம்பாசிட்டர் கொலை பண்ணிக்கோ. வேம போ, சீக்கிரம் சீக்கிரமா. டிரைவர், இதுதான் ரூட். டிரைவர், எங்க போறேன்? ஓ, வாய மூடிக்கிட்டு பேசாம வா. டிரைவர், வண்டி நிறுத்து. யார் நீங்க? யாருங்க டிரைவர்? Thank you.
வேண்டாம் சார். உங்க பெட்டி சரியான சமயத்துக்கு வந்தீங்க. எனக்கு பணம் போனா கூட பரவாயில்ல, நீங்க வரலன்னு என் உயிரே போயிருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, நான் தரேன். சார் சார், பலனை எதிர்பார்த்து நான் எந்த உதவியும் செய்யறதில்ல. செஞ்ச உதவிக்கு நன்றி செய்யாம போறது எனக்கு பழக்கம் இல்ல. அதுக்காக பணமா கொடுத்தாதான் நன்றியா? மேல பாருங்க, அவன் அனுப்பி வச்சான், நான் உங்களை காப்பாத்தினேன். போயிட்டு வாங்க. வர்றேன் தம்பி. உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் கடை தான் தெரியுமே, அடிக்கடி வாங்க. என்னண்ணே, இன்னைக்கும் இன்டர்வியூ போயிருந்தாவா? ஆமா, ஃபைலுங்கடா. எதுக்கு? அதான் இன்டர்வியூ டைம் தாண்டிச்சு. இல்ல, அடுத்த இன்டர்வியூ போக வேண்டாமா? அது தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். விடா, இந்த இருக்கு உன் ஃபைலு. அப்பா நீங்க எப்படி? மேல பாரு, அவன் அனுப்பி வச்சான். விடுறா, நல்லா இருக்கு. நீ இன்டர்வியூக்கு போற லட்சணம் உருப்படுற மாதிரி தெரியல.